இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம கியூட்டான காமெடியான ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சேனல்ல என்ன புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கான்சர்ட் நடத்திட்டு இருக்கிறதான் காமிக்கிறாங்க. இந்த கான்சர்ட்டுக்கு சொந்தக்காரன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோட நேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், வழக்கம் போல நம்மளே ஒரு பேரை வச்சிருவோம், லின் அவனோட நேம். அவன் அந்த கான்சர்ட் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வருவான். சுத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் இவனோட ஃபேன்ஸ்னு எல்லாருமே பயங்கரமா இவனை சூழ்ந்து போட்டிருக்காங்க. அவனுக்கான மாத்திக்கிற ட்ரெஸ்ஸும் கொடுத்துறாங்க. அவன் ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சு இந்த சக்சஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு கார் சடனா பிரேக் போடப்படுது. பார்த்த முன்னாடி ஒரு பொண்ணு வந்து விழுந்து கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு. ஆனா அங்க இருந்து எழுந்திருக்கிறது நம்ம கதையோட ஹீரோயின். அவ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐம் சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேப்பா. இந்த மேனேஜர் லேடிக்கு வந்து பயங்கரமா காண்டாயிடுச்சு. வெளில வந்துட்டு ஏன் பிள்ளை அறிவில்ல காரோட கண்ணாடி உடச்சு தொலைஞ்சிட்டு இப்ப அதுக்கு யாரு காசு கொடுப்பான்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்க. ஆனா அவ ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் எக்யூப்மெண்ட் வச்சிருப்பா, அதை வாசிட்டு பாக்குற அதுக்கு எதனா பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு. அந்த மியூசிக் வந்து ஹீரோக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவனுக்குள்ள ஒரு பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பேசினது எதையுமே கண்டுக்காம இவ சாரின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவா. அவ போறப்ப ஹீரோ கேக்குறான், இங்க பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பட்டர்ஃபிளை எல்லாம் பறந்துச்சு, உனக்கு எதனா தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பான். அவ இல்ல உங்களோட கற்பனையா இருக்கும்னு சொல்லிட்டு அவளோட வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து போறா. ஆனா அவளோட பேக்ல ஒரு மியூசிக் கத்துக்கிற காலேஜோட பேர் இருக்கு, அந்த காலேஜ்ல தான் இவ படிக்கிறா போல அப்படின்னு மட்டும் பாத்துக்கிறான். வீட்டுக்கு வந்து நைட் எல்லாம் தூக்கமே வரல, லவ் அட் ஃபர்ஸ்ட் ஐட்டுன்ற மாதிரி அவளை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை எப்படின்னா கான்டாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில விடிய காலையில விடிஞ்சு விடியாம அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். இவர் வந்து ஒரு கிட்டாரிஸ்டா இருக்காரு இவனோட பேண்ட்ல. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்தனா, அந்த பொண்ணு நான் நேர்ல போய் பாக்கணும்டா, நீ தான் அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும், எனக்கு தெரியாது எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடம்பிடிப்பான். அவரும் சரி ஓகேடா கொஞ்ச நேரத்துல நான் வரேன்னு சொல்லி இவரை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். எங்கன்னா ஹீரோக்கு எப்பவுமே ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ற ஒரு டிசைனர், அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுங்க, நான் அதை போட்டுட்டு ஒரு அழகிய பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்களும் என்னென்னமோ யோசிச்சு ஒரு ட்ரெஸ் காமிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் கன்றாவியா இருக்கு, ஆனா இதுதான் பக்காவா இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறான். ரோட்ல போற வரவங்க எல்லாம் ஒரு மாதிரியா இவங்களே பாக்குறாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க, குழந்தைங்க உட்பட பயப்படுது. ஆனா அதை பார்த்து இவனுங்க சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா ஒரு வழியா இவங்க யாருக்கும் என்ன அடையாளம் தெரியல, அது போதுமே, இதுக்கு மேல வேற என்ன இருக்குன்னு சொல்லி ஹீரோயினோட அந்த காலேஜுக்கே வர அங்க ஒரு கான்செர்ட் நடந்துட்டு இருக்கு அதை பாக்குறதுக்காக. அந்த கான்செர்ட் எல்லாம் இந்த கர்நாடிக் மியூசிக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைனீஸ்ல ட்ரெடிஷ்னலான மியூசிக். அவங்க ஃப்ரெண்டால கேட்க முடியல, அட போடா நீயே கேட்டுக்கோ, எள்ளு என்னைக்கு காயலாம், எலி எதுக்கு காயணும்னு சொல்லி அங்கேயே படுத்துறான் அவன் மேலேயே. இவனும் கண்டுக்காம விட்டுறான். ஆனா திடீர்னு இவனுக்கு ஒரு மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கமேன்னு சொல்லி அதை வாசிக்கிறது யாருன்னு தேடி பாக்குறேன். பார்த்தா ஹீரோயின் தான். அவ வாசிக்கிறத மெய் மறந்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பான். அடுத்தது அவ்வளவுதான், எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கான். பிரின்சிபலா இருக்கிறது ஹீரோயினோட அப்பா தான். அந்த மனுஷன் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க, எதனா வாசிட்டு காமிங்க, அதுக்கப்புறமா உங்களை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறேன்னு. இவனுங்க ரேப் சாங் பாடுறவங்க, அதே மாதிரி ஒரு மெட்டை எடுத்து விடுறாங்க, அவருக்கு மனசே தாங்கல. ஏண்டா இது எவ்வளவு ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்கூல் தெரியுமாடா, கர்நாடிக் மியூசிக் வாசிக்க வேண்டிய இடத்துல நீ ரேப் சாங் பாடிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருந்து வரீங்க, உங்களை பார்த்தா நியர் பைல இருந்து வர மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு கீழே ஒரு ஆணி இருக்கிறத பாக்குறான். அந்த ஆணியை பார்த்தோன்னே நாங்க ஆணிபுரத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லுவான். அவரு இப்படி ஒரு ஊர் இருக்காடா எனக்கு தெரியவே இல்லைன்னதுக்கு, அது ஒரு அடிமட்ட வில்லேஜ் தல, அதெல்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பேசிட்டே இருப்பான். அவருக்கான லைட்டா டவுட் இருந்துட்டே இருக்கு. அவர் டவுட்டை கிளியர் பண்ணணும்னு ஹீரோட ஃப்ரெண்டு டக்குன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான். இங்க பாருங்க கர்நாடிக் மியூசிக்னா எங்களுக்கு ரொம்ப உயிர், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான். பணத்தை ஆசையார விட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த ப்ரொஃபஸரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக ஒரு ரூம் அலாட் பண்ணி விட்டுருக்காரு. சரி ஏதோ பெரிய ரூமா இருக்க போதுன்னு அவங்க ஜாலியா வராங்க. அங்க பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கு. அவன் இங்க பாரு இதுல
இதெல்லாம் என்னால தங்க முடியாது. நீ உன் லவ்வுக்காக தங்கி தொல்ல, நான் ஏன் தங்கணும்? என் பாத்ரூமே இதை விட பெருசா இருக்கும்டா, என்னால முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து போலான்னு பாப்பாரு. ஹீரோ, நான் இருக்கேன்னா நீயும் இருந்ததாகணும். ஒரு கிட்டாரிஸ்ட் உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது, நான் சிங்கர்ரா, நான் இருக்கேன்ல, அப்ப நீயும் கம்பெனிக்குறா பிளீஸ் அப்படின்னு கெஞ்சவே அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அங்கிருந்து ரெண்டு பேரும் வெளியில வருவாங்க. அப்பான்னு பாத்து ஹீரோட மேனேஜர் கால் பண்றாங்க. ஏய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க ரெண்டு பேரும்? இங்க பிரஸ் கான்பரன்ஸ் இருக்குன்னு தெரியும்ல, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்கு நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவன், ஐயோ, வர வழியில ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், என் கூட அவன் தான் இருக்கான், பிளீஸ் எப்படின்னா கொஞ்சம் சமாளிங்களேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற, சீக்கிரம் வந்து சரின்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க. இவங்க அங்க பார்த்தா ஹீரோயின் இந்த பிட்டு நோட்டீஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இவனங்களும் சும்மா போயிட்டு அதை வாங்குற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. சடனா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் வந்து ஹீரோயினோட காலேஜ்ல ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் மாதிரி, அங்க இருக்கல ஒரு பேமஸ் மியூசிஷியன் கூட. சுத்தி இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை எப்படி வாசிக்கணும், நம்ம வாசிக்கிறதுல அவங்க மனதை எப்படி நம்ம கவரணும், அதெல்லாம் பத்தி சொல்லி கொடுத்து அவர் வாசிப்பாரு. இவரும் திறமையான ஒரு ஆள் தான். அடுத்தது ஹீரோயினோட கிளாஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோவே எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் பிளஸ் ஹீரோ, ஹீரோட ஃப்ரெண்ட், இவங்க நாலு பேரும் ஒரே டீம்ல வாசிக்கிறதுக்காக அவங்க டீச்சர் பிரிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சும்மா நான் தாங்க உங்க கூட சேர்ந்து வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேர்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிப்பான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த மாதிரிலாம் பெருசா ஏதோ ஞாபகம் இல்ல. அங்க இருந்து எல்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருப்பாங்க. அப்பயுமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பான். இவனுக்கே இப்பதான் இந்த வாய்ப்பு வந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டு கேட்டுக்கு வெளியில காரை கொண்டாந்துருக்கான். வாடா, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். இவன் ஹீரோயின் எப்படியோ டைவர்ட் பண்ணிவிட்டு அங்க போயிட்டு ஏன்டா எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கே குறியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பான். அவன், டேய் என்னடா, எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுல, அவ்வளவுதான், அவன் உன்னோட ஆள் ஆயிட்டால, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லன்றா. டேய், இப்பதான்டா ஃப்ரெண்டுங்கிற ஸ்டேஜுக்கே வந்திருக்கேன், இன்னும் லவ்ங்கிற ஸ்டேஜுக்கு போறதுக்கு எத்தனை காலம் இருக்கோ, அதுக்குள்ள நீ அவசரப்பட்ட என்ன அர்த்தம்? அதுக்கு, ஏய், உனக்கு நிறைய ஆட் ஷூட்டிங் வெயிட்டிங்ல இருக்கடா, அதையாச்சும் முடிச்சு கொடுனவே. இவன் போயிட்டு ஒரு ஆடை மட்டும் அடிச்சு கொடுக்கறான், ஆனா இன்னும் இவனுக்கு எக்கச்சக்கமா வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கெல்லாம் போகாம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துடுறான். ஹீரோயின் எப்படின்னா இந்த சீனியர் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேப்பா. அதுக்காக இவன் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட போய் கான்டாக்ட் பண்ணா அவன் அடிச்சு அங்க இருந்து பத்தி விட்டுறான். இவன் விட்டு கொடுப்பானா? ஹீரோயின் சொன்னா இவனுக்கு தெய்வ வாக்கு கீக்குவலாச்சு. மறுபடியும் போயிட்டு அந்த மனுஷனை கான்டாக்ட் பண்ணி சாவு அடிச்சுட்டு கிடக்கான். அவரு, இங்க பாரு, நீ ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்க, இதே மாதிரி போயிட்டு இருந்தா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவோம் பாத்துக்க, எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல, போய் தொலை அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாரு. இவனுக்கும் பாவரமும் மனசு கஷ்டமாகி அங்க இருந்து வந்துருவான். எல்லாரும் ஒன்னும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இருக்க இடம்ன்றதுனால அந்த சீனியர் வந்து உட்காந்துக்கிட்டு, இந்த பயல இன்னொரு வாட்டி என் எதிர்க்க அனுப்பி விடாத, எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின், நான் தான் அனுப்புனேன், ஏன்னா நான் பாட போற பாட்டு நீங்க எழுதி கொடுக்கறதா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் அவனை ஹெல்ப்புக்காக அனுப்பி வச்சேன்னொன்னே. நீ சொன்னா ஓகே தானா, அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்ட்டு ஈனி இழுக்கிறாரு. இவருக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கு. சுத்தி இருக்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோட ஒரு கான்செர்ட் இருக்கு, அந்த கான்செர்ட் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த சீனியர் ஸ்டூடெண்ட் சும்மா இல்லாம, எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது, அவன் பாடுறதெல்லாம் ஒரு பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு சீன் வேற போட்டுட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின், எனக்கு கூட பாப் சிங்கர்ஸோட கான்செர்ட் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது, அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடே இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு படிக்கு மேல போயிட்டா. ஆமா, அவ்வளவு ஒன்னும் அவனுங்க ஃபேமஸ் கிடையாது, ஆனா அவனுங்க போடுற சீனுக்கு அளவே இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லென் இருக்கான் இல்லையா, அவன் வேற ஒரு கேவான், அவன் ஆம்பளையே கிடையாதான் அப்படிலாம் சொல்லவே ஹீரோக்கு காண்டாயிருச்சு. அவன் இப்ப இருக்க காஸ்டியூமும் மறந்து உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுங்களா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் ஒரு டவுட்ல இவனே பாக்குறாங்க, இவனுக்கு எதுக்கு தேவையில்லாம இது உறுத்துது அப்படின்னு சொல்லி உடனே சமாளிக்கிறான். நானும் தான் அவனை வெறுக்கிறேன், சும்மானா உங்க எதிர்க்க நடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பைத்தியம் மாதிரி நடிச்சு சமாளிச்சுட்டான். அடுத்தது இவங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த சீனியர் ஒரு மூணு கான்செர்ட்கான டிக்கெட்ட கொண்டு வந்து குடுக்கறாரு. அந்த கான்செர்ட்டே ஹீரோவோடதுதான். ஈவினிங் இருக்கு, நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லுவாரு. ஹீரோ, என்னோட கான்செர்ட்க்கு எனக்கே டிக்கெட் குடுக்கறானே இவன், இவன் என்ன சொல்றது தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் கூட போறது இவனுக்கு ஒரு விதத்துல ஹாப்பி தான். இவங்க எல்லாரும் ஒன்னா வருவாங்க. ஹீரோயின் கிட்ட, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் போயிடுவான். ஆக்சுவலி இவனோட கான்செர்ட் தானே, சோ போயிட்டு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றான். ஹீரோயினும், எங்க போனா இந்த பையன், ரொம்ப நேரமா இவன் ஆளே காணுமே, பாத்ரூம்லயே தூங்கிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. மறுபடியும் அங்கிருந்து போறான். அந்த சின்ன கேப்ல இவன் ஃப்ரெண்டு கிட்டாரிஸ்ட் இருக்கான்ல, அவனை கிட்டார் வாசிக்க விட்டு இவன் அங்கிருந்து போவான். ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து உட்காருவான். ஹீரோயின், என்ன பாத்ரூம்லயே தூங்கிட்டோ மறந்தாப்புல அப்படின்னதுக்கு, இல்ல கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதனால தான் அங்கேயே உட்கார வேண்டியதா போயிடுச்சு. சரி ஓகே, அவன் பாடினானே அந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். ஹீரோயின், இப்பயுமே எனக்கு பெருசா பிடிக்கலப்பா, நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு இதெல்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அப்படின்னு சொல்லுவா. அவன், சரி உனக்கு என்னதான் பிடிக்கும், அதையாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்பான். இவ ஒரு சாங் சொல்றா, அதை வந்து பியானோல தான் வாசிக்க முடியும். ஹீரோ, சரி ஓகே, மறுபடியும் எனக்கு வயித்த கலக்குது, நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லி அங்கிருந்து ஓடிடுவான். மறுபடியும் பாவம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஹீரோ
அப்படின்னு நீ இப்ப சொன்னால அதை வாசிப்பான். சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது, இன்னும் இந்த பையன் மாத்தி மாத்தி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கான். அவங்க மேனேஜர் உட்பட டவுட் பட ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் அவளுக்காக ஆசைப்பட்ட பாட்டை வாசிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவான். அந்த நேரம்னு பார்த்துதான் அந்த சீனியர் ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே முகமெல்லாம் செவக்குது, செம்மையா காண்டாகுது. நெக்ஸ்ட் டே இவங்க டீம்மேட்ஸ் கூட வாசிக்காம இவன் பாட்டு இவன் இஷ்டத்துக்கு வாசிச்சுட்டு கிடப்பான். ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு இவ்வளவு சொதப்புன, நாங்க ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு வாசிக்கிற, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேப்பா. ஆமா, நான் செம்ம காண்டா இருந்தேன், அதனால தான் நான் இப்படி பண்ண. நேத்து யாரு கேட்டு நீ அந்த சீனியரோட கையை பிடிச்சிருந்த அப்படின்னு கேப்பா. இவ ஏ லூசு பயில, அதுக்காடா நீ இவ்வளவு கோவமா இருக்க, அந்த சீனியர் அந்த பியானோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, அவ்வளவுதான் அப்படின்னு உடனேதான் இவனுக்கு கொஞ்சம் உயிரே வருது. ஹீரோயின் ஒரு பாட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த சீனியர் கிட்ட கொடுக்குறா, இந்த பாட்டு நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி பாடி காமிப்பா. அவ பாடுறத ஃபுல்லா கூட கேட்டு முடிக்கல, என்ன எழுதிருக்க நீ கைமைய கைமையான, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பாட்டே கிடையாது, நீ பாடினது அவ்வளவு நல்லாவே இல்லை, இந்த பாட்டும் நல்லா இல்லைன்னு ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு காண்டாயிடுது. யோ வாய மட்டும் உக்காரியா, உனக்கு என்ன தெரியும், அந்த வார்த்தை எவ்வளவு பியூரா இருக்குங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி இவனே போயிட்டு அங்க பியானோ இருக்கு அதை வாசிச்சுட்டு அந்த பாட்டை பாடுவான். ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டா, இவனால இவ்வளவு நல்லா பாட்டு பாட முடியுமான்னு அவளுக்கு இவன் மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்டும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த பிரின்சிபல் வராரு, ஒரு மாதிரி பதட்டமாவே வராரு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இல்ல இப்ப நம்மளுக்கு நடக்க போற கான்செர்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செர்ட், ஆனா அதுக்குமே யாருமே அவ்வளவா டிக்கெட் புக் பண்ணவே இல்ல, எனக்கு மனசே தாங்க மாட்டுது, இப்ப யாருக்குமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பாட்டெல்லாம் பிடிக்கவே மாட்டுது, எல்லாரும் பாப் சாங்ஸ் மேலதான் ரொம்ப வெறியா இருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல, நம்ம எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் இதே நிலைமையில போனா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ, சரி ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாப் சிங்கர் வரணும்னா நான் வேணா லின் சார வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவரு ஷாக் ஆகுறாரு, டேய் அவர் எவ்வளவு பெரிய சிங்கர் தெரியுமாடா உனக்கு, இந்த மாதிரி சின்ன ஈவெண்ட்டுக்கெல்லாம் அவர் வருவாருன்னு எப்படி சொல்ற, அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, அவர்லாம் வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ, எனக்கு அவரு தெரியும், நான் தான் வர வைக்கிறேன்னு சொல்றேன்ல, நான் சொன்னா கண்டிப்பா அவர் வருவாரு அப்படின்னு அடிச்சு சொல்லுவான். எல்லாருக்கும் டவுட் ஆகுது, அது எப்படி அவ்வளவு பெரிய ஆளு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, இல்ல நான் பாத்ரூம் போயிருந்தேன்ல, அப்ப அவர் அங்கதான் மீட் பண்ணேன், ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், சோ நான் சொன்னா கண்டிப்பா அவர் வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சமாளிச்சிடறான். ஹீரோயினோட அப்பாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, ரொம்ப நன்றிடா, கண்டிப்பா நான் உன் மேல நிறையவே நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ நினைச்சா அவரை கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு மழை போல நம்பிக்கை இருக்கு, உன்னை மட்டும்தான் ராசா நம்பியிருக்கோம், தயவு செஞ்சு எங்களை ஏமாத்திராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. வெளில ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு எப்படின்னு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பயே உன் மேல எனக்கு ஒரு தனி நம்பிக்கை வந்துருச்சு, எங்க அப்பாக்கு நீ இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லுவா. அவன் அதான் பெருசா காட்டிக்கவே இல்ல, பரவாயில்ல விட, நம்ம மியூசிக் ஸ்கூலுக்காக தானே, நான் பண்ணாம வேற யாரும் பண்ண போறா அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி கேஷுவலா எடுத்துக்கிறான். இந்த கேரக்டர் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவளுமே ரொம்ப சிம்பிளா இருப்பா, தனக்கு ஈக்குவலா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றவன் கூட சிம்பிளா இருக்கானேன்னு சொல்லி ஹீரோட கிளாஸ கழட்டுவா. என்ன பண்ண போற எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லுவான், டக்குனு அவனுக்கு கிஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க. அங்கேயே இருக்க ஒரு மரத்துல ஹீரோ உட்காந்துருப்பான், ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அவன் மேலே சாஞ்சி தூங்கிடுவா. நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அப்புறமா பாக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சிருவா. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவனை பாக்குறதுக்காக இவனோட மேனேஜர் இவனை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. டைரக்டர் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க, நான் அவனோட அம்மா, நான் அவனை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்ப மார்வேஷத்துல இருக்கான்ல அந்த கேரக்டரோட நேம் சொல்லி கேட்பாங்க. அவரை உங்களை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே மேடம், ஏன்னா அவன் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கான், நீங்க சம்பந்தமே இல்லாம இருக்கீங்க, நீங்க போய் எப்படி அவனோட அம்மாவா இருக்க முடியும்னா, உனக்கு எதுக்குப்பா அந்த கதைலாம், நான் தான் சொல்றேன்ல என் பையனுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு, அதனாலதான் சரி ஓகே படிச்சு தொலைன்னு அனுப்பி வச்சேன், இப்ப நான் அவனை பாக்கணும், அவன் எங்க தங்கியிருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அவரும் சொன்னாரா என்னன்னு தெரியல. ஹீரோ ஒரு பக்கம் ஃபைனலி நான் ஆசைப்பட்டு வந்த லவ் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷமா அந்த இடத்துல வந்துட்டு இருப்பான். அவனோட ரூமுக்குள்ள போவான், பார்த்தா ஆல்ரெடி உள்ள அந்த மேனேஜர் ஆண்டி இருக்காங்க, அவங்க இவனோட வேஷத்தை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த காஸ்டியூமே நீ கான்செர்ட் பண்றப்பையும் போடுறா, எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு எதிர்த்து ஹீரோயினோட அப்பா வருவாரு, அவரு இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுறாரு. அப்பதான் இவருக்கு புரியுது, இங்க இருக்க பையன் ஒரு நார்மல் பையன் கிடையாது, அவன் ஒரு பெரிய பாப் சிங்கர், அவன் எதுக்கு இங்க இருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்ல ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாரு. அவன் நீ நினைக்கிற ஆள் இல்லமா, நம்ம பாக்கணும்னு ஆசைப்படுற லின்னே அவன் தாமா அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின், அப்பா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மானா சுத்திட்டு வந்துட்டு எதனா போய் சொல்லிட்டு தெரியாதீங்க அப்படின்னு சொல்லுவா. அவரு அட பைத்தியமே, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், இப்பதான் எனக்கே அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு, இது வரைக்கும் உன்கிட்ட கூட இந்த உண்மையை அவன் சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. இவ இல்ல பையன்ட்டு எதுவுமே சொல்லனதுக்கு, அவன் இந்த காலேஜுக்கு வந்திருக்கான்னா அவ்வளவு ஈஸியான விஷயமா அதை எடுத்துக்க முடியாது, அவன் உன்கிட்ட பழகறதுக்காக மட்டும்தான் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளவு பெரிய பாப் சிங்கர், அவன் நினைச்ச எத்தனையோ பொண்ணுங்க கியூல நிக்கும், பட் ஆர்டினரியா இருக்க உன்னை எதுக்கு அவன் தேடி வரணும், உன்னை லவ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் இப்ப கூட எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றா. ஹீரோட மேனேஜர் கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருப்பா, உனக்கு பெண்டிங் நிறைய வேலை இருக்குப்பா, கொஞ்சம் வந்து முடிச்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ
எனக்கான வாழ்க்கை இப்பதான் நான் ஆசைப்பட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள வந்து இந்த வேலை பாரு அந்த வேலை பாருன்னா நான் என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு என் மேல பிரஷர் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க டே 5 வருஷமா நான் உன் கூட தானே இருக்கேன், இந்த 5 வருஷத்துல நீ இதை பண்ணிதான் ஆகணும்னு எதுக்குன்னா நான் கம்பல் பண்ணிருக்கேனா, இது உன்னோட வாழ்க்கை தம்பி, நீ தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும், நான் உன்னோட அம்மா மாதிரி நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன், ஆனா நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம்னு அவனா அவன் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். இவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும், சாருக்கு இது ஃபர்ஸ்ட் லவ்ல சோ அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், பட் ஆனா நம்மளுக்கு கடமைகள்னு சிலது இருக்குல்ல, அதையும் நீ முடிச்சு கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபேன் மீட் வச்சு எப்பவுமே இவன் சைன் போட்டு கொடுப்பாம்பல, அந்த மாதிரி ஃபேன் மீட் வச்சிருக்கோம், அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா, ஹீரோயின் அப்படியே யாரும் தெரியாத மாதிரி உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இவ இல்ல உண்மையை சொல்லு, உண்மையாவே உனக்கு நான் யாரும் தெரியலையா அப்படின்னு கேட்பா. எனக்கு எப்படிங்க தெரியும், எனக்கு நீங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஹீரோயின் எல்லாம் உண்மையை தெரியும்னு உனக்கு தெரியாது, ஹீரோயின் ஆனா எனக்கு தெரியுமேடா, உன்னை போய் நான் நம்பின பாரு, எல்லாரும் சொன்னப்ப நான் நம்பிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போவா. உடனே துடிச்சு புடிச்சு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான், இல்லடி எனக்கு தெரியும் டி, தயவு செஞ்சு நில்லு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே வந்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் மாட்டிக்காம சைக்கிள் எடுத்துட்டு போவா. ஹீரோ பாவம் பின்னாடி வர செக்யூரிட்டிஸோ துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, ஹீரோவை பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் கூட திரும்பி கூட பாக்கல, அங்கிருந்து போயிட்டா. அங்கதான் அழுதுட்டானா, வீட்டுக்கு போய் கூட அவளுக்கு மனசே அறல, நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்கா, எப்படி என் கிட்ட போய் சொல்லலாம் அவன் சொல்லி. அந்த கோவத்துல என்ன பண்றா, இவ இத்தனை வருஷம் பாதுகாத்துட்டு வந்தால ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் எக்யூப்மெண்ட், அதோட அந்த த்ரெட் எல்லாத்தையுமே பயங்கரமா கட் பண்ணி விட்டுட்டா, ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போய் கிடக்கா. இன்னொரு பக்கத்துல ஹீரோ அவனுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் நெக்ஸ்ட் டே அப்ராடுக்கு போக வேண்டி இருக்கு ஒரு கான்செர்ட்காக, அதுக்கு போக வேண்டி இருக்கு அப்படின்னு தூங்காம ஒரு மாதிரி டல்லா மனசு உடஞ்சு போய் உட்காந்து கிடக்கா. இன்னொரு பக்கத்துல ஹீரோனோட அப்பாவை காமிக்கிறாங்க, மனுஷன் வேற இவன் தான் வரா சீஃப் கெஸ்டா அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் எல்லாம் வேற கொடுத்திருக்காரு. இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்களே, அவனை பாக்குறதுக்காக தானே எல்லாருமே வந்திருக்காங்க, நான் போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன், அவ்வளவுதான் நம்ம கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. ஹீரோயின் அப்பா அவங்க கிட்ட ஜஸ்ட் போயிட்டு அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரோட ஷெட்யூல்ல நம்மளோட மிஸ் ஆயிடுச்சா, சோ கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிருக்காரு மட்டும் சொல்லுங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவா. அவங்க அப்பாவோ ஸ்டேஜுக்கு போயிட்டு தயவு செஞ்சு வந்திருக்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, லென் பாப் ஸ்டார் வந்து இன்னைக்கு வரமாட்டாரா, ஏன்னா அவர் ஒரு முக்கியமான பிஸி ஷெட்யூல்ல இருக்காராம், அதனாலதான் வர முடியலன்னு உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவரே ஒரு கதையை கிரியேட் பண்ணி அங்க சொல்லிடுறாரு. ஃபேன்ஸ் எல்லாம் அவன் இல்ல, பட் இருந்தாலும் சரி ஓகே கொடுத்த காசு கொஞ்ச நேரம் உட்காருவோன்னு சொல்லி உட்காந்து கிடக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் அவங்க மேனேஜரும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறான், இது ஏர்போர்ட்டுக்கு போற வழி இல்லையே, இது எங்க போறோம் நம்ம அப்படின்னு கேட்பான். அந்த மேனேஜர், உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான்டா, அட்லீஸ்ட் இத்தனை வருஷம் உன் கூட இருக்கேன், உனக்கு எது பிடிக்கோ பிடிக்காதுன்னு தெரியாத அளவுக்கு நான் இருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினோட அந்த ஸ்கூலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், துடிச்சு புடிச்சு அங்கிருந்து ஓடுறான். மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள இருந்து யாரும் வெளில போக கூடாது, லேட்டா யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த சீனியரை வச்சு சின்னதா ஒரு கான்செர்ட் மாதிரி அவங்களே நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படின்னா, நான் இங்க வந்தே திருவனான்னு சொல்லி மாடி வழியா வந்து மேல ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீனை புடிச்சுக்கிட்டே கீழே வந்து விழுறான். ஸ்கிரீன் இவன் மேல இருக்கவே எல்லாரும் டவுட்டா பாக்குறாங்க, யார் இது, இந்த மாதிரிலாம் லேண்ட் ஆகிட்டு இருக்கானேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கிரீன் எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோன்னு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு, பட் ஹீரோ மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கால, அதனால ஹீரோவை பெருசா கண்டுக்க மாட்டா. ஹீரோவும் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இவங்க ட்ரெடிஷ்னலா பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாங்க. ஆனா இவன் பாடுறது வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் பாடுறத நம்ம எது கேட்கணும்னு சொல்லி அங்கிருந்து எழுந்து போலான்னு பாப்பா, ஹீரோ டக்குன்னு அவள் எழுதுனால அந்த பாட்டை பியானோ வாசிச்சுட்டே பாட ஆரம்பிச்சுட்டான். இவன் பாடினதை கேட்ட உடனே இவளுக்கு மட்டும் அந்த இடத்துல மழை பெய்யற மாதிரி ஃபீல் ஆகுது. இவன் அங்கிருந்து வெளியில போனாலும் ஹீரோ பாடுறத நிறுத்துற வரைக்கும் இவளுக்கு அந்த மழை பெய்யற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இவ டைரக்டா ஸ்டேஜுக்கு வந்து கேக்குறா, உனக்கு இங்க மழை பெய்யற மாதிரி எதனா ஃபீல் ஆகுதான்னதுக்கு, இல்ல இல்ல மேடம் பாட ஆரம்பிச்சா எனக்கு பட்டர்ஃபிளை மட்டும்தான் வரும், ஆனா நான் பாட ஆரம்பிச்சா என் மேடம்க்கு மழையே பெய்யற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் இருக்க ஃபீலிங்ஸ் வெளிப்படையா சொல்லிக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஃபேன்ஸும் டாக்ஸிக்கா இல்லாம தன்னோட ஐடியலுக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணையும் நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பாக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.